திருப்பத்தூர் மாவட்டம் கத்திலி பகுதியை சேர்ந்தவர்தான் டீ மாஸ்டர் குமார் வயது நாற்பத்தைந்து இவர் கத்தலி காவல் நிலையம் எதிரே உள்ள டீ கடையில் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார் இன்று காலை வழக்கம் போல டீ கடையில் பணி செய்து கொண்டிருந்தபோது போது கத்திலியை அடுத்த சின்னூர் பகுதியை சேர்ந்த நந்தி என்பவரின் மகன் தான் மணி வயது இருபது என்பவர் டீ கடையில் உள்ள டீ மாஸ்டரை பார்த்து முறைத்ததாக கூறப்படுகிறது அப்போது டீ மாஸ்டரான குமார் ஏன் தம்பி என்னை இப்படி முறைத்து செல்கிறாய் என்று கேட்டபோதுதான் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது பொதுமக்கள் இருவரையுமே சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் சிறிது நேரம் கழித்து வந்த இளைஞர் தனது கையில் கத்தியுடன் வந்து டி மாஸ்டரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது தனது கையில் இருந்த கத்தியை கொண்டு வயிற்று பகுதியிலும் குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கீழே விழுந்துள்ளார் உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அதன் பின் தான் மேல் சிகிச்சைக்காக பெங்களூரு மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார் இது குறித்து கத்தலி போலீசார் வழக்கு பதிவு செய்து கத்தி குத்து சம்பவத்திற்கு என்ன காரணம் முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அதாவது கத்தலி பகுதியில் டி வேலை பார்க்கும் குமார் என்பவர் அவர் கடைக்கு அருகே வசந்தா கடை ஒன்று உள்ளது வசந்தா கடை வசந்தா வசந்தா என்ற பெண் தான் அந்த கடையை நடத்தி வருகிறார் வசந்தாவுடைய கணவர் இறந்த நிலையில் அவர்தான் அந்த கடையை நடத்தி வருகிறார் டீ தூள் வாங்க டீ மற்றும் சில பொருட்கள் வாங்குவதற்காக டீ மாஸ்டரான குமார் வசந்தா மளிகை கடைக்கு அடைக்கடி சென்று வந்துள்ளார் இதனால் விதவை பெண்ணான வசந்தாவுக்கும் குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி வசந்தாவும் குமாரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் மளிகைக்கடையில் இருக்கக்கூடிய விதவை பெண்ணான வசந்தாவுக்கும் கல்லூரி செல்லும் வயதில் ஒரு பெண்ணும் இருக்கிறார் அந்த பெண்ணும் கத்தி குத்தி இந்த டி மாஸ்டரை கத்தியால் குத்திய மணி என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இதை அரசல் புரசலாக தெரிந்து கொண்ட வசந்தா தன்னுடைய கள்ளக்காதலான குமாரை வைத்து தன்னுடைய மகளின் காதலான மணியை மிரட்டியுள்ளார் இதனால் கோபமடைந்த மணி டி மாஸ்டரை கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் இதனால் தான் இந்த கொலை நடந்ததாகவும் இப்படி இந்த கள்ளக்காதல் பின்னணி விஷயம் வெளியே தெரிந்தால் வசந்தாவிற்கு அவமானம் ஏற்படும் என்பதாலும் எதற்காக இந்த சிறுவன் என்னை வந்து கொலை செய்தான் என்று எனக்கு தெரியாது என்றும் கத்தி குத்து வாங்கிய டி மாஸ்டர்னு குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஆனால் போலீசாரின் தீவிரமான விசாரணையில்தான் பக்கத்து கடையில் இருக்கக்கூடிய வசந்தா என்ற பெண்ணுக்கும் டிமாசருக்கும் கள்ளத்துறப்பு ஏற்பட்டுள்ளது இவர்கள் கள்ளக்காதல் விவகாரம் மகளின் காதலனான மணி மூலம் வெளியே கசிந்து விடுமோ என்ற அச்சத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் மறக்காம பதிவு பண்ணுங்க